என்ன சார் இப்படி சொல்லி நீ என்ன வேணாலும் பண்ணுங்க சார், உங்களுக்கு எதிராக பண்றவன மன்னிச்சுக்கிட்டே இருங்க, நீங்க பரலோகத்துக்கு வந்துடுவீங்க. ஏனென்றால் இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கம் செய்யப்படும். அடுத்து இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கமுள்ள நியாய தீர்ப்பு உண்டு. மூணாவது பாயிண்ட், நியாய தீர்ப்பிலே இரக்கம் மேன்மை பாராட்டும். என் அன்புக்குரியவர்களே, செத்த விசுவாசம் எதை சொல்றாருன்னா, செத்த விசுவாசம் எதை சொல்றாருன்னா, ஒரு விசுவாசம் உயிருள்ளதா இருந்தாலும் அதை நீங்கள் செயல்படுத்தாமல் வைத்திருக்கும் போது அந்த விசுவாசம் செத்த விசுவாசமா இருக்கிறது. அடுத்து யாக்கோபு என்ன சொல்றாரு, ரொம்ப அழகா விவரிக்கிறார், ரொம்ப அழகா பேசுறாரு. அதுக்கப்புறம் பூரணமான விசுவாசம் பேசுறாரு, 2 அதிகாரத்துல அழகா இதை பேசுறாரு. 3 அதிகாரத்துல ஞானத்தை பத்தி பேசுறேன், காலையில் நாங்கள் மெடிடேஷன்ல பார்த்தோம். பரத்திலிருந்து வருகிற இந்த உலகத்தில் இருக்கிற ஞானத்தை பற்றி அழகாக பேச, லௌகிய ஞானம், ஜென்ம சுபாவத்திற்குரிய ஞானம், பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் என்று பல ஞானங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் நிறையா பேர் புத்திசாலித்தனமாக ஒன்று செஞ்சுட்டு ஞானம் அப்படின்னு வாங்க. சார் நான் டீயும் வடையும் சாப்பிட போனேன், திடீர்னு இன்னொருத்தன் டீ குடிக்க வந்துட்டான், என்னடா பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டு டக்குன்ட்டு வந்து அவசரமாக ஒரு வேலையாக இருக்குன்னு கிளம்பி வந்து அவனை கூப்பிட்டா ஆளுக்கு ஒரு டீ தான் சாப்பிட முடியும், நான் அவனை கட் பண்ணி விட்டனால இப்போ ஒரு டீ ஒரு வடை சாப்பிட்றேன், கர்த்தர் ஞானமாக அந்த நேரத்தில் கிரியை செஞ்சார் சார். அட பாவி, கிறிஸ்தவ வட்டாரத்திலே வினயமாக செய்யப்படுற விஷயத்துக்கும் அசிங்கமாக செய்யப்படுற விஷயத்துக்கு ஞானமாக சீரோன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அழகாக எழுதுறான், இவ்வகை ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல, இது பேய்த்தனத்துக்கு அடுத்தது, லௌகிய சம்பந்தமானது, அடுத்து ஜென்ம சுபாவம், அதெல்லாம் அந்த அந்த சீட்ல வர இது. அப்ப என்ன ஞானம் சார்? பரத்திலிருந்து வருகிற ஞானமும் எழுதுறான் 7 ஸ்டெப்ஸ். இதைத்தான் சாலமன் எழுதுறான், ஞானம் தன் 7 தூண்களை, அந்த 7 தூண் என்னன்றது யாக்கோபு எழுதுறான். கையை தட்டு கொண்டு ஆமென். அதில் இன்னைக்கு காலையில் வாஸ்தவம், பரத்திலிருந்து வருகிற ஞானம் இரக்கம் உள்ளதா இருக்கும். ஏதாவது ஒன்று நீங்கள் ஞானமாய் செய்யும் போது அங்கே யாரோ ஒருவர் பாதிக்கப்படுவார்கள் என்றால் அது பரத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல. பரத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல. அதான் வந்து காலையில் பார்த்தோம், சவுல வந்து கையில் கொடுத்துட்டாரு கர்த்தர், தூங்கிட்டு இருக்கிறான். கூட இருக்கிறேன்னு சொல்கிறான், ஐயா உங்கள் லீடர் தூங்கிட்டு இருக்காரு, உங்களை ஏகப்பட்ட டார்ச்சர் கொடுத்தாரு, டீச்சர்ஸ் டே அதுமா லீடரை ஒரே போட்டு போட்டுருவோன்றான். 2 வெட்டாய் அல்ல, அவன் கரெக்டாக சொல்கிறான், 2 வெட்டினா உங்கள் லீடர் துடிக்கிற நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிரும், ஒரே வெட்டாக நான் வெட்டிடுறேன், உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இன்று காலையில் கூட கர்த்தர் சொன்னார், அவர் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். தாவீட்ட சொல்கிறான், அவர் ப்ராஃபஸியராக வந்திருக்கான். அன்று காலையில் எல்லாம் சேர்ந்து வருது, நீங்களாம் என்ன பண்ணிருக்கீங்க, போடுறா ஒரே போடான்ருப்பீங்க எதிரிய. நான் சொன்னான், கையில் ஒப்பு கொடுப்பேன்னு தான் சொன்னார், ஆனால் என்ன கொல்லுன்னு அவர் சொல்லலை. என் கையில் ஒப்பு கொடுத்தவர் நான் கொல்லலாம், ரிலீஸும் பண்ணலாம், ஏன்னா என் கையில் கொடுத்துருக்கிறாரு, நான் கொல்ல மாட்டேன்றான். அப்போ எப்போவே நீ மேலே வருவே, நாங்களும் வந்து வைகோபால் சாமி கூட இந்த நாஞ்சில் சம்பத்து மாதிரி நீ மேலே வருவ அப்படின்னு நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். கடைசியில் நீயும் மேலே வர்ற மாதிரி தெரில, கடைசியில் எவனாச்சும் இன்னவா கொடுத்தா அங்கிட்டு போயிடலான்னு ஒரு முடிவில் இருக்கிறன்ற மாதிரி அவன் நிற்கிறான். சொல்கிறான், சாகட்டும், வயசாகி சாகட்டும்ன்றான், செத்தாண்ட எதிரின்றான் அவன். அடுத்து இல்லாட்டி போர்க்களத்துக்கு போய் சாகட்டும், என் கை மட்டும் என் தலைவனுக்கு எதிராய் நீளவே நீளாத. கையத்தட்டு கையத்தட்டு, என்ன மரியாதை, என்ன மதிப்பு. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனு மேல் என் கையை நான் போட மாட்டேனா. அவனை வெட்டுவது ஞானம், ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஞானம் இரக்கத்தால் நிறைந்திருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தர் கண்டு சொல்லுவோம், மற்றவர்களை கவிழ்த்து மற்றவர்களை அழித்து நீங்கள் மேலே வருவது பரத்திற்குரிய ஞானம் அல்ல. நீங்க இரக்கம் மட்டும் பண்ணீங்கன்னு அன்னைக்கு ஒரு பெரிய சீக்கிரட்டை காலையில் சொன்னேன், உங்க மனசை திடமா வச்சுக்காங்க. இப்போ நான் சொல்றதுல அதிர்ச்சி அடைஞ்சிடாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடாம சொல்றேன். நீங்க இரக்கமா மட்டும் இருந்தீங்கன்னா, நீங்க சொல்றீங்க இதனால பெரிய அளவில் எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல, நீங்க இறக்க இருந்துகிட்டே இருந்து மத்தவனை மன்னிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீ என்ன பாவனாலும் பண்ணுங்க நீங்க பரலோகத்துக்கு வந்துடுவீங்க. கைத்தட்டம் இல்லை. ஏன்னா அந்த அந்த மதவாதம் தடுக்குது. என்ன சார் இப்படி சொல்லி, நீ என்ன வேணாலும் பண்ணுங்க சார், உங்களுக்கு எதிராக பண்றவனை மன்னிச்சுக்கிட்டே இருங்க நீங்க பரலோகத்துக்கு வந்துடுவீங்க. ஏனென்றால் இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கம் செய்யப்படும். அடுத்து, இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கமுள்ள நியாய தீர்ப்பு உண்டு. மூணாவது பாயிண்ட், நியாய தீர்ப்பிலே இரக்கம் மேன்மை பாராட்டும். நான் மன்னிச்சிட்டேன் எல்லாரையும், நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் என் எதிரி எனக்கு பஞ்சாயத்தை கூட்டினவங்க, என் சப்போர்ட்டர்ஸ்ட பேசுனவங்க, வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே டிஸ்லைக் போட்டவங்க, எல்லாரும் இந்த உதிரிகள் எதிரிகள் எல்லாம் மன்னிச்சிட்டேன். இப்போ நான் போய் நிற்கிறேன், உன்னை பிதா சொல்கிறாரு, நல்ல கவனிங்க, பிதா சொல்கிறாரு உன்னை மன்னிக்க முடியாதுப்பா, ஏகப்பட்ட தப்புன்னு இருக்கேன். உன்ன நான் சொல்லுவேன், பரவாயில்ல உங்களோட நான் பெரிய ஆள், உங்களால் முடியாததை நான் செஞ்சுருக்கேன், பார்த்தீங்களா, நான் மன்னித்தேன் நீங்கள் மன்னிக்கலை, இப்போ அவரோட யார் பெரிய ஆள்? அவர் பார்ப்பார், என்னோட நீ பெரிய ஆள் ஆகப்படக்கூடாது, நீயே மன்னிச்சின்னா நான் கட்டாயம் மன்னிக்கணும்.